Hello everyone, welcome to BB's Lifestyle. In the video, we will see how to make it. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு, கா கப்பு துவரம்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு 1.5 கப்பு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசியை மிக்சியில் போட்டு அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. இதை மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு அப்புறமா பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருந்தோம்ல, பருப்பு 1 10 மிளகாய், காரத்துக்கு தகுந்தாப்பில் 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் ஊற்றி போட்டுட்டு அதுக்கு எவ்வளோ தண்ணியோ அதை ஊற்றி உப்பு, அதுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு அதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ 1 வெங்காயம் ஃபுல்லாக பொடி பொடியாக கட் பண்ணி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இருந்தால் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம், வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அதனால் அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் அடை மாவை எடுத்து தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றாமல் மேலாப்பில் ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறையா ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 சைடு வெந்தோடனே திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், வெந்தோடனே உரப்படை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.